அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ் கிளியரா. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது 11 வகுப்பு பொது தமிழ் பாடத்தில் முதல் இயலில் இருக்கக்கூடிய பேச்சு மொழியும் கவிதை மொழியும் என்கிற பாடத்தை பற்றித்தான். முதலில் புத்தக வினாவிடைகளை பார்த்து விடுவோம். ஒரு திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திடநிலையை அடைகிறது. இவ்வரிகள் உணர்த்தும் கருத்து: மொழி என்பது திட திரவ நிலையில் இருக்கும். பேச்சு மொழி எழுத்து மொழியை விட திரவ பொருளாக உருவகப்படுத்தப்படவில்லை. எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எளிமையானது. பேச்சு மொழியை காட்டிலும் எழுத்து மொழி எளிமையானது. இவற்றில் மேற்கூறிய அடிகளின் கருத்து: ஈ பகுதியில் இருக்கக்கூடிய எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எளிமையானது என்பதுதான். பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது. ஏன்? எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கிறது. எழுதும் கையை காட்டிலும் பேசும் வாய் உணர்ச்சி வெளிப்பாட்டை கண்முன் கொண்டு வருவதாக உள்ளது. எனவே பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கதாக இருக்கிறது. என்னுயிர் தமிழ் மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக. உலகில் ஆயிரம் ஆயிரம் மொழிகள் தோன்றி மக்களால் பேசப்பட்டு வந்தன. அவற்றுள் பல மொழிகள் வழக்கொழிந்து மறைந்து போயின. ஆனால் தமிழ் இன்றும் இளமையோடும் எழிலோடும் நிலைத்திருக்கிறது. தமிழ் மொழி பேசுவதற்கு மட்டுமல்ல, எழுதுவதற்கு மட்டுமல்ல, அதையும் தாண்டி வாழ்வதற்கே இலக்கணம் வகுத்து கற்பிக்கிறது. அதனால்தான் தமிழ் நம் உடலில், உணர்வில், உயிரில் கலந்திருக்கிறது. கூற்று: குறியீட்டு கவிதை என்பது பொருளை பதிவு செய்வதன்று, நினைவு கூறத்தக்க தருணங்களை பதிவு செய்வதாகும். கவிதை: கூண்டு திறந்தது, சிறகடிக்கவா? இல்லை, சீட்டெடுக்க. கூற்றில் குறியீடு என குறிப்பிடப்படுவது கவிதையில் எப்பொருளாக வந்துள்ளது? இக்கவிதை கிளியின் அடிமை வாழ்வை மட்டும் பதிவு செய்யவில்லை, அதையும் தாண்டி நினைவு கூறத்தக்க ஒன்றை பதிவு செய்கிறது. ஆம், கிளியை குறியீடாக கொண்டு பெண்ணை அடிமைப்படுத்தும் சமூகத்தை சாடுகிறது. வீட்டிலேயே முடங்கி கிடந்த பெண்கள் இன்று வெளியில் வந்திருந்தாலும் ஆண்களைப் போல அவர்களால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்ற கருத்தை பதிவு செய்கிறது. அடுத்து கூடுதல் வினாவாய்ப்புகளை பார்த்து விடுவோம். பேச்சு மொழியும் கவிதை மொழியும் என்கிற பாடத்தை எழுதியவர் இந்திரன் எனப்படும் ராசேந்திரன். இவர் பற்றிய சில குறிப்புகளை பார்த்து விடுவோம். இவற்றிலிருந்து ஒரு மதிப்பெண் வினாவாய்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்திரன் சிறந்த கலை விமர்சகர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர் என பன்முகத்தன்மை கொண்டவர். ஒரிய மொழி கவிஞர் மனோரமா பிஸ்வாஸின் பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் என்னும் நூலின் மொழிபெயர்ப்பு நூலுக்காக 2011 சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். முப்படை நகரம், சாம்பல் வார்த்தைகள் உள்ளிட்ட கவிதை நூல்களையும் இவர் எழுதியுள்ளார். தமிழ் அழகியல், நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரை நூல்களையும் எழுதியுள்ளார். வெளிச்சம், நுண்கலை ஆகிய இதழ்களை இவர் நடத்தியிருக்கிறார். பாடத்தில் 3 வெளிநாட்டு கவிஞர்கள் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. அவற்றையும் மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள். வால்ட் விட்மன். வால்ட் விட்மன் அமெரிக்காவைச் சேர்ந்தவர். கவிஞர், இதழாளர், கட்டுரையாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர். புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். இவருடைய புல்லின் இதழ்கள் என்ற நூல் உலகப்புகழ் பெற்றது. ஸ்டெஃபான் மல்லார்மே. ஸ்டெஃபான் மல்லார்மே பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். ஆங்கில ஆசிரியராக பணியாற்றியவர். இவரை புரிந்து கொள்வதன் மூலம் குறியீட்டியத்தை புரிந்து கொள்ளலாம். பாப்லோ நெருடா. இவர் தென் அமெரிக்காவில் உள்ள சிலி நாட்டில் பிறந்தவர். லத்தீன் அமெரிக்காவின் மிகச்சிறந்த கவிஞர். தன்னுடைய கவிதைகளுக்காக 1971 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர். கலைகளின் உச்சம் எனப்படுவது கவிதை. பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துபவர்கள் 3 வகையானவர்கள். இது போன்ற ஒரு மதிப்பெண் வினா வாய்ப்புகளும் இப்பாடத்திலிருந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன.
எழுத்தாளர்களின் கடமை குறித்து பாரதி கூறியது யாது? கலைகளின் உச்சம் கவிதை என்பர். கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றும், அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் மகாகவி பாரதி கூறினார். அடுத்து, மொழி என்பது யாது? கவிதை என்பது ஒரு பொருளன்று. அது மொழிக்குள் உலகையும் உலகிற்குள் மொழியையும் முழுவதுமாக நுழைத்து விடுவதற்காக முயலும் தொடர்ந்த ஒரு படைப்பு செயல்பாடு. எனவே கவிதை என்பதே மொழிதான். மொழி பற்றி எர்னஸ்ட் காசிரர் கூறுவது யாது? மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நாம் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன என்று எர்னஸ்ட் காசிரர் கூறுகிறார். மொழி வெளிப்பாட்டின் பகுதிகள் யாவை? உடம்பின் ஒரு பகுதியாக இருக்கிற தொண்டையிலிருந்து சொற்கள் எழுகின்றன. அச்சொற்களுக்கு ஏற்றவாறு ஏற்றம், இரக்கம், உச்சரிப்பு, வேகம், நிதானம், திருப்பி திருப்பி சொல்லுதல், இடையில் கொடுக்கும் மௌனம் ஆகியவற்றை பயன்படுத்தி பொருள் வேறுபாடுகளை ஏற்படுத்த முடியும். அது மட்டுமன்றி கை கால் அசைவுகள், முகத்தின் தசைநார் சுருக்கங்களின் அபிநயங்கள் ஆகிய உடம்பின் செயல்பாடுகளும் மொழி வெளிப்பாட்டின் பகுதிகளாக உள்ளன. நேரடி மொழி பற்றி மலையாள கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா கூறுவது யாது? நேரடி மொழி எனப்படும் பேச்சு மொழிக்கு ஒருபோதும் பழமை தட்டுவதில்லை. அது வேற்றுமொழி ஆவதில்லை. அது எப்போதும் உயிர்ப்புடனும் மாறிக்கொண்டும் இருக்கிறது. இம்மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என்று மலையாள கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா கூறுகிறார். குறியீட்டு கவிதை என்பது யாது? குறியீட்டு கவிதை என்பது பொருளை பதிவு செய்வதன்று, நினைவு கூறத்தக்க தருணங்களை பதிவு செய்வதாகும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். கற்றதை கற்பிப்போம், காலம் முழுவதும் கற்போம். நன்றி.